ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். நம்ம சிங்கார சென்னை தான். நம்ம சென்னை தன்னை மட்டும் இல்லைங்க, தன்னை சுற்றி இருக்கிற நிறைய விஷயத்தை அழகாக உருவாக்கியிருக்குது. சென்னைக்கு ரெண்டு பெருமையான விஷயம் இருக்குதுங்க, ஒன்று மெரினா, இன்னொன்று சினிமா. அப்படி மெரினாலேருந்து உருவான ஒரு சினிமா தான் இது. வாங்க பார்க்கலாம். சூப்பரா, செம்ம டியூன் மச்சான். மச்சான் நீ மட்டும் படம் பண்ணனு வச்சுக்கியா, சத்தியமா சொல்றேன் மச்சான், நீ தான் நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டர். நம்பர் ஒன் பின்னிட்டடா, இன்னிட்ட டியூன்டா இது. டேய் டேய், இது உடன் தெரியல, நீலா ஒரு கேமராமேன். தூ விடு மச்சான், படை டியூன் தான் பூசா போறானுங்க, யாரு கண்டுகிட்டா கேட்டா கலிபோர்னியால கம்போஸ் பண்ணனு வாங்க. இதெல்லாம் சகஜம் மச்சான், விடுடா விடு. Oh my gosh, oh my gosh, oh my gosh, it's my best friend calling me again. I wonder if something's wrong. என்ன கவர் எடுக்கிறது? படமா மச்சா? நேத்து ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ண, பார்த்த உடனே அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. கதை கதை எதுவும் சொல்லல, டைட்டில் மட்டும் தான் சொன்னேன், அதுக்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அது கூட அவர் சொன்ன டைலாக் தான். ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன்மா, கண்ணை புழிஞ்சு கர்ச்சீஃப் நினைற மாதிரி ஒரு சென்டிமெண்ட், உருகி உருகி நெஞ்ச நக்கற மாதிரி ஒரு லவ். இந்த மாதிரிலாம் ஒரு கதை இருக்கு சார். அப்படியா? இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து ஓரமா வச்சிருமா என்ன? ஏன் சார்? அதெல்லாம் இப்ப செட் ஆகாதுமா? இப்பெல்லாம் யாருமா குடும்பத்தை பத்தி கவலைப்படுறாங்க? இல்ல யார் தான் இப்ப உருகி உருகி லவ் பண்றாங்க? முடிஞ்சா சிரிக்காம உட்காந்து படத்தை பாரு. அந்த மாதிரி ஒரு கதை, சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் புண்ணாகணும், அந்த மாதிரியும் ஒரு கதை. ட்ரெண்டு ட்ரெண்டுமா, எடுக்கிற படம் சும்மா பிச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு ஓடணும். கண்ணா பின்னா இருக்கு சார். இருந்த முதல்ல அத சொல்லு கேப்போம். டைட்டிலே கண்ணா பின்னா, ஐ திங்க் இது ஒரு காமெடி ஸ்டோரி. யா, 100% காமெடி. சூப்பர்மா. டைட்டிலே இப்படினா படம் எப்படி? நம்ம கம்பெனில முதல் படம் கண்ணா பின்னா. தேங்க்யூ சார். இப்பவே அட்வான்ஸ் வாங்கிக்க.
சே ஐ ஹேவ் எ டீம் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் அவங்களுக்கும் கொடுத்துருவோம் ஐ பாரி மட்டையடா கதைக்கு என்ன பண்ண போற ஊர்ல என்ன கதையா இல்ல சிங்காரி அக்காவை பார்க்கணும் அக்கா உள்ள பொல பொலம் பொழுதுட்டு இருக்காங்க எதுக்குப்பா பார்க்கணும் அவங்க கிட்ட அவங்க வாழ்க்கை கதையை கேட்கணும் அதான் ஏன் பாட புத்தகத்துல சேர்க்க போறீங்களா அண்ணன் நாங்க ஒரு படம் எடுக்கிறோம் அதுக்கு கதை இல்ல அக்காவோட கதை எடுக்கலான்னு சொன்னா அதான் படம் எடுக்கிறேன்னு கிளம்ப வேண்டியது கதை இல்லைன்னு திரியுது அப்புறம் எவன் கதையா திருடி படம் எடுக்கிறது அவார்டு வாங்குவது அண்ட் போஸ்ட் கொடுக்கறது வா ஏ ஏதோ படமா கதையா என்னன்னு நீயே கேளுக நான் அக்கா உங்களை எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா எங்களை உங்களுக்கு தெரியாது நாங்க ஒரு படம் பண்ண போறோம் உங்க ஸ்டோரி எங்களுக்கு வேணும் ஏன் ஸ்டோரி படம் எடுக்க போற அம்மா என்ன கதை உங்க லைஃப் ரியல் ஸ்டோரி நீங்க எப்படி இவ்வளவு பேர் ரவுடியா நீங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சொல்லிட்டா போச்சே அப்ப எனக்கு என்ன ஒரு 14 15 வயசு இருக்கும் ஒரு பையன் சும்மா அப்படி இந்த சிங்காரி நம்மள ரொம்ப மெர்சல குத்துக்கு நேக்குறான் ஒரு நாள் பியா மாறி போச்சு அஞ்சாலா நானும் என்ன பண்ண அப்படியே ஜக வாங்கிட்டு நானும் மாடிக்கு போனும்பா பையன் தனியா இருக்கானே பேசி கரெக்ட் பண்ணிடலான்னு அப்படின்னு போனும்பா போயிட்டு எவ்வளோ கெஞ்சுறான் கெஞ்சுறான் கண்டுக்க மாட்டான்பா அப்படியே காலில் உண்டம்பா எனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லப்பா எனக்கு எவ்வளோ ஃபீல் இருக்கும் இந்த சிங்காரிக்கிட்டே வேலையை காட்டலாமா வந்துச்சே பாரு கோவம் அப்படியே போட்டேன் என்னது கொன்னுட்டீங்களா அடச்சி கஸ்மாலம் யான் சொல்லத்தை நான் கொன்றோனா அப்புறம் அப்புறம் வேற ஏரியாக்கு போனுமா அங்க ஒருத்தனை பார்த்தனா சரி போதும் காணங்க கிளம்புறோம் உக்காரே இன்னும் நான் ஸ்டோரிய சொல்லி முடிக்கல அதுக்குள்ள கிளம்புறேன்ரா இது தேவை வந்து கடிச்சிட்டு காணங்க வரோம் ஏய் உக்காரா ஏய் யாரங்க கேட்டல தூ போடுறா தூ மூறகா என்னடி பண்ண போற கதைக்கு என்ன பண்றது மச்சான் ஒண்ணு பண்ணலாமா ஏதா கரையை திருடி எடுத்துருவோம் டேய் லூஸ் மாதிரி பேசாத அவ அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டா இப்ப கதை ரெடி பண்ணியே ஆகணும் ஏதா ஐடியா சொல்லு பேசாம ஓனா எழுத வேண்டியதானே அங்க என்ன பாக்குற சீதே அவன் தான் நம்ம கதை அவனை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் யாரு
எஸ்கியூஸ் மீ, யெஸ் சாக்லேட் ப்ளீஸ். எதுக்கு? சும்மா சாப்பிடுங்க. எதுக்கு? சும்மா சாப்பிடுங்க. ஹலோ, விளையாடுறீங்களா? அதெல்லாம் இல்ல, எங்க ஆயா சொல்லிருக்காங்க இது ஒரு நல்ல காரியம் பண்ண முடியும், ஸ்வீட் சாப்பிடணும்னு. அப்படி என்ன நல்ல காரியம் பண்ண போறீங்க? அப்படியே உங்களை பிக்கப் பண்ணிட்டு 11 o'clock சத்தியம்ல ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ராவுத்தில் பட்டன் பிரியாணி செம்மையாக இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு அப்படியே பெசனர் பீச்சில் போய் சி வெயிலில் உங்கள் முடியலன்னா என் முடியல நீங்கள் கடலையை வறு வறு வறுன்னு வறுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் இருக்குது, ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட்டு டிஃபனு எல்லாம் முடிஞ்சு அப்புறம் உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன், ஓகேவா? அதுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்காங்க, உங்கள் வேலையை பாருங்கள். ஆள் இருக்கா? They coming at me now, baby's got that honey how. Flashes all they looking for, my chances probably zero now. Benz is out, these W's out, empty pockets screaming out. I'ma get me one of them babies down. Rough like a joke, I ain't got no cash, but I got more class and I got more flash. The underdog rise, it's time to bring it back. I'm made like that, I'm built to long last. Roll out the field, yo, roll out the beam. That's me coming at you on the next scene. So, I'm not sure if you figure a pick up on your lifeless settler, I'm not sure if you're going to get. இப்படி தாங்க நம்ம ஹீரோ விளம்பரத்தை பார்த்து சாக்லேட்டை தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டாக திரியிறான். ஆனால் ஒரு ஃபிகரை செட் ஆகலை. சரி வாங்க, இதுக்கப்புறமாவது ஏதாவது செட் ஆச்சான்னு பார்ப்போமா. ஓகேமா? ம், ஓகே ஓகே. ம், சரி, எப்படி ஸ்டார்ட் பண்ண போற? ம், ஓபன் பண்ணா இந்த அண்ட சராசரம் அதிர்வாடும் உயிர்கள்னு நம்ம எஸ்ஜி சூர்யா சார் ஸ்டைல்ல படத்தை ஓபன் பண்ணலானா அங்க தாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சது. இவன் தாங்க நம்ம ஹீரோ. இவனை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இவன் யாரு, இவன் ஃபேமிலி என்ன, இவன் அப்பா யாருன்னு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போயிட்டு வந்து. நண்பா, இவ்வளவுதான நான் 2 வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்டுக்கவே மாட்டேங்கிறாடா. அங்க பாருடா என் தேவதைய. இவ்வளவு 2 வருஷம் ஃபாலோ பண்ண,
எப்படி சூப்பர்ல? இதுக்கு நீ சத்தே போயிருக்கலாம். என்னடா பண்றது, காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அது உனக்கு தெரியாதா? அங்க ஒண்ணுமே இல்லையடா. நண்பா நீதான் என் வாழ்க்கையில விளக்கு ஏத்தி வைக்கணும்டா. எப்படி இருக்க? என்னடா அது? என் மனசுல இருக்கிறத அப்படியே கொட்டி இருக்கண்டா. அப்படியே குப்பத்தூட்ல போட வேண்டியதானே, இங்க எதுக்கு எடுத்து வந்த? மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதரா, நீதான் எங்களை சேர்த்து வைக்கணும்டா. நம்பிக்கை வந்துருச்சு. எப்படி நிப்பாட்டினா பாரியா, எனக்காக என் நண்பர் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறா. நம்பிக்கை வந்துருச்சு. தந்த மாமா மாவிந்த காத வினுமா, ராவோய் தந்த மாமா. இந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்துல பிறந்தவன் தாங்க நம்ம ஹீரோ. வாங்க கதைக்கு போலாம். என் புக்க பாத்தியா? இல்ல இல்ல. நீ புக்க பாத்த? இல்ல நான் பாக்கல. நீ பார்த்தத நான் பார்த்தேன். ஆமா நான் பார்த்தேன். இப்ப என்ன? ஏன் பார்த்த? கக்கு சும்மா போய் 1 மணி நேரம் ஆகுது, அப்படி என்னதாங்க பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? ஏண்டி பேப்பர் அனுப்பிச்சிருக்கேன், எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கணும். நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கோனா? பல வருஷத்துக்கு முன்னாடி அனுப்புன ராக்கெட்டு இன்னும் ஒழுங்கா வேலை செய்யுதான், அதுக்கு என்ன சொல்ற? பணியெல்லாம் நனைஞ்சு போச்சு. ஷோ அப்பா நல்ல வேலை செய்தாப்பா. அம்மா பாரு அப்பா அடிக்கிறாரு. இப்ப பாரு என் பிள்ளை அடிக்கிறதே உங்களுக்கு வேலையை போச்சு. அவன் ஏதாவது விவரமா கேட்டானா உங்களுக்கு பிடிக்காதே? ஆமா தெரியாம தான் கேக்குறேன். 1.5 மணி நேரமா பாத்ரூம்க்குள்ள அப்படி என்னதாங்க செஞ்சிட்டு இருந்தீங்க? கையில இருக்கிறது அவ்வளவு வேண்டாத வேலை. மேல் வீட்டுல காவா அடிச்சு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, வந்து பார்த்தா உன் வீட்டு கக்கசுல தான் பேப்பர் பேப்பரா வருது. சும்மாவே ஆடுவா, இதுல சூழாய தேர குடுக்கறானே. பேப்பர் போடுறதா இருந்தா காயிலாங்கல போடுமா? ஏமா கக்கசுல போடுற, இதே பொழப்பா போச்சுமா. நானும் எவ்வளவுதான் நோண்றது. ஐயோ ஐயோ ஐயோ, என்னன்னா உங்க அப்பா மாதிரி கேவலமா நினைச்சியா? இதோ பாரு என்ன தவிர யாரும் எங்க அப்பாவை கேவலமா பேசுற எனக்கு பிடிக்காது. ஓகே ஓகே ஒன்று பண்ணு, நமக்குள்ள சண்டை வேண்டாம். எப்படியோ கொஞ்ச நாள் நம்ம பிரிஞ்சிருவோம். என் பேர் உன் நெஞ்சில் பச்சை குத்தி வச்சுக்கோ, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சதுன்னு பாக்குறீங்களா? அதுதான் இல்ல பிரச்சனையே, இதுக்கு அப்புறம் தான் ஆரம்பம். ஐயோ வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சாலே இப்படி பயந்த நம்ம ஹீரோ இப்ப எப்படி அடி பின்றாரு மட்டும் பாருங்க. Nowhere to run, nowhere to hide. You better start saying your prayers. Yeah. Nowhere to run, man. Nowhere to hide. You better start saying your prayers, baby. Hit you with that overblood, I strike you with that hook. Knock
like your old crew rang. You know your songs are shook. I'm bringing back the thrills. I'm breaking up the kills. I'm bringing back the goods. You'll be running for the hills. நடந்தது கொஞ்சம் திரும்பினில இருக்கடா இல்லடா சரி இந்த பக்கம் பார்க்கலாமா சீர் வாடா என்ன வந்த இங்க வா பக்கத்துக்கு ஒண்ணுக்கு போல இங்க வந்தா மூத்திர சந்தில உனிக்கனையாவால விகரா ரெண்டு பாப்பா தான் நிக்கறாங்க வா வாடா நீ அடிப்ப அடிக்க மாட்டேங்க வா ஓ வயசுக்கு அது பாப்பா என் வயசுக்கு அது ஒழுங்கா ஓடி போடு பாத்தீங்கல சின்ன பசங்க கிட்ட இருந்து கூட அடி வாங்குற நம்ம ஹீரோ இவனுக்கு வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்குங்க வாங்க அது என்னன்னு தான் போய் பாப்போம் நம்ம என்ன தப்பு பண்ணோம்
எந்த நேரமும் அந்த போனை நோண்டிக்கிட்டே இருக்கான். அப்படி என்னதான் அந்த போன்ல இருந்து தொலைகுதுன்னு தெரியல. கதவை தரடா, கதவை தரடா, இப்ப தரக்க போறியே இல்லையே நீ. ஏ என்ன சும்மா கத்தினா இருக்க? என்ன இல்லப்பா, சோறு சாப்பிடதான். அப்படியே நடி. ஆள பாக்காத போய் கத்துறது, ஆள பாக்கும்போது நடிக்கிறது. என்ன பார்த்து நான் கத்துற மாதிரி இருக்கடா? இன்னொரு தெரியலையா? ரோட்ல போற நாய் மாதிரி இருக்கடா? எந்த நேரமும் கத்துற கத்துற சொல்லிட்டே இருக்க. சரி அதெல்லாம் விடு. 10 மணிக்கு போனா ரயில்வே ஸ்டேஷன் வரா, போய் அப்படியே கூட்டி வந்துருப்பா. ஏன் வரவா? அவ வந்துருவால. அவ வந்ததுக்கு அப்புறம் அவட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ எதுக்கு வரான்னு. வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் கன்றாவி எல்லாம் பேசக்கூடாது. டென்ஷன் இருக்கேன், ஏற்கனவே வேற டென்ஷன்ல இருக்கேன். சொல்லிட்டேன். கேட்க மாட்டேன்டா. கேக்கவே மாட்டேன். கார் வெட்டி கட்டிட்டு அப்படியே சாமியாரா போயிடு. நானும் உங்க அப்பா அப்பப்ப வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறோம். இப்படியே போச்சுன்னா அதான் நடக்கும். நடக்கும்டா, நடக்கும். ஆமா, உன்ன மாதிரி வயசு பசங்க குழந்தை குட்டின்னு பெத்து நல்லா இருக்காங்க. நீதான் இப்படி இருக்கிற. ஏன்டா இப்படி இருந்து தொலைறியோ? போ. இவனெல்லாம் பெத்து வளர்த்து இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை எழுத்து. இவனுக்கு எப்போ ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பேரனோ பேத்தியோ பாக்க போறோம் தெரியல. அவன் கேட்டதான் அவன் கஷ்டம் தெரியும். ஏன் உங்க அப்பா மட்டும் என்னடா ஆயிட்டாரு இப்போ? ஏண்டா ஆம்பளையா லட்சமா வேலைக்கு பாரு விட்டுட்டு இப்படி சமஞ்சம் பண்ண மாதிரி வீட்லயே இருக்கு. உனக்குலாம் வெக்கமா இல்ல? நான்லாம் 16 வயசுல இருந்து வேலைக்கு போறேன். இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்னால நினைச்சா கூட சும்மா இருக்க முடியல. உன்னால எப்படா சும்மா இருக்க முடியுது? அதான் நீங்களே சொல்றீங்களே, நீங்க வேலை செஞ்சே பழகிட்டீங்க. நான் வேலை செய்யாமலேயே பழகிட்டேன். உங்களால சும்மாவே இருக்க முடியாது. நான் சும்மா இருந்தே பழகிட்டேன். அப்படியே போய் இந்த வேலையை செஞ்சுட்டு கூட்டு வந்துருங்க. நான் என்ன செய்யணும்? நான் தான் முடிவு பண்ணும். நீங்க எப்படி சொல்லலாம்? எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்கு பாரு. Angel comes around, cool breeze all around, she takes my heart away. Excuse me. அது ஏன் வண்டி அந்த கீ போட்டதா ஸ்டார்ட் ஆகும். நான் மேலே தான் குடி வந்திருக்கேன், பரவாயில்ல எடுத்துக்கங்க. ஹலோ, கடலை போடலாமா? என்னம்மா லோடருக்கு ஆள் இருப்பாங்க, நீங்க யாரையுமே காணோம். நம்மளாலாம் இறங்க முடியாதுமா, வேற ஆள் வச்சு பாத்துக்க. இப்ப வருவாங்க. கரும்புக்கு காத்திருக்கு எறும்பு. தம்பி தந்தி கொடுப்பா, அப்படியே அந்த புக்கம் கொடு. நேத்துல இருந்து யாருக்கு போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கா? நம்ம நிக்கிறத பாக்குறானா இல்லையா? ஒருவேளை வலிய வந்து நிக்கிறதுனால பிகு பண்றானோ? அவன் ஏன் வரமாட்டேன்னு சொன்னான் இப்பதான் புரியுது. டேய் நாராயணா, டேய் எங்கமா தரக்க போறா? மூணு நாளா தட்டி தட்டி டைட் ஆயிட்டே, நீயே தட்டு. டேய் நாராயணா உன்னதாண்டா. டேய் கதவு தரடா, கதவு தரு. டேய் நாராயணா, டேய் உன்னதாண்டா. ஏய் 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 டோன்ட் டச், கைடு 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 கைடு. என்னடா நினைச்சிட்டுக்கோ மனசுல, நீ என்ன பிக்கப் பண்ண வர மாட்டேன் சொன்னியாமே, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா? நல்லா தான் இருக்கிற, இதுவரைக்கும் அவன் உன்னை பிக்கப் பண்ணலையா? ஏய் பட பொறுக்கி,
சச்சா சீரியஸா தான் சொல்றேன். ஆமா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியாமே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருக்கு வச்சுக்கேன், அங்க பார் என்ன அந்த ஃபேனுக்கு ஒரு சேலை கிடைக்காது. மாமா ரேஞ்சே வேற. என்ன தவிர வேற யாரையாவது கல்யாணம் பண்ண உனக்கு கையும் இருக்காது அவளுக்கு கழுத்தும் இருக்காது. இது பாரு நான் வேற டென்ஷன்ல இருக்கிறேன். ஆமா என்ன டென்ஷன் உனக்கு? மாமா சொன்னாரு மூணு நாள் கதவை பூட்டிட்டு உள்ளே இருக்கியாமே. வரியா பாக்குறியா? என்னெல்லாம் பார்த்து வராதா? அப்படி பெரிய சன்னியில் வேணி பார்த்தோன்ன மூடு வர்றதுக்கு. இதை பார் அவ்வளோதான், வந்த வேலையை மட்டும் பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே டேய் நோய் நோய் டேய் டேய் நாராயணா போகாதடா பாருங்க. நீ ஆச்சு அவனாச்சுமா என்ன ஆளை விடுங்க. பக்கத்தையே காணா இதுல இருந்தது. ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ரெண்டு நாளா ஃபோன்ல அப்படி யாருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இவன் என்னதான் பண்றதோ? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. அவனை இரு நானே வரேன். யார் இருக்கா? நான் மட்டும்தான். அப்ப உங்களே தான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நானு வந்ததுல இருந்து பாக்குறேன் ஒரே டென்ஷனா இருக்கீங்க. ஏன் கேக்குறீங்க? இல்ல உங்க பிரச்சனைய சொன்னா உங்க மனசுல இருக்கிற பாரம் குறையும் இல்லையா? ஏன் பிரச்சனையா உங்க கிட்ட சொல்லணும்? ப்ளீஸ் என்ன வேற யாரும் நினைக்காதீங்க சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல போங்க. ஹலோ கேட்டுட்டு இருக்கல்ல. இப்போ என்னங்க வேணும் உங்களுக்கு? எனக்கு உங்க பிரச்சனை என்னன்னு தெரியணும். முடிஞ்சா சால்வ் பண்றேன். ப்ராமிஸ். ப்ராமிஸ். கண்டிப்பா தீப்பீங்கல்ல? கண்டிப்பா. உட்காருங்க. ஏ உட்காருங்க சொல்றேன். ஹலோ சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன், பட் அதுக்கு முன்னாடி ஒரு சாங் பேக்கலாம். சாங்கா? ம், நல்லா இருக்கும் கேளுங்க. ஹலோ ஸ்டாப் ஸ்டாப், சாங்ல நான் எதுக்கு? ஹலோ குறுக்க பேசாதீங்க. இல்ல சாங்ல இந்த மாதிரி இருந்துச்சு அதான். ஐயோ அதுல ஒரு பொண்ணு இருந்தங்க மூஞ்சி மறந்துடுங்க. அட இருந்துட்டு போங்களங்க, இது மாதிரி குறுக்க குறுக்க பேசினா மறந்துடுவேன். ம், போலாம். போலாமா? எங்க? ஹலோ சாங்குக்கு சொன்னேன். ஆ ஆ நிறுத்தி வழி போனூரம் மாட்டிக்கிச்சு சூப்பர் ஃபிகர் மச்சா மச்சம் கூட இஸ் மை கலர் மாட்டி
சூப்பர் ஃபிகர் இவன் மச்சம் கூட இஸ் மை கலர் தெரியாதுல்ல சொல்றேன் செமையா இருக்கும்ல காசு கொடுத்தா செமையா இருக்கும் மச்சான் சும்மா காசு காசு ஏய் ஓனர் இருக்காரு மாமா இருந்துட்டு போறாரு எனக்கு என்ன ஒரு நிமிஷம் என் வேலைக்கு ஆப்பு வச்சிடாதரா மச்சான் செமையா இல்ல
ஏய் உள்ள போடா காசு குடுத்து போடா இல்ல வர நல்ல டேய் காசா கேக்குற நீ எடுத்து வாங்கிரு இதுல சப்பே இதுல போன ஃபிகர் செம்மையா உசாராகும் சும்மா தக தக தகன்னு இல்ல Excuse me. ஐயோ இவன் என்ன மச்சான் டேய் இங்க என்னடா பண்ற நீ வர வரைக்கும் இங்க நான் தான் மேனேஜர் விடு மச்சான் வந்துட்டல்ல விடு மச்சி பைக்ல சமையா இருக்குல அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் ம் அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் ம் இதல போன ஃபிகர்லாம் சமையா மாட்டீங்கல ம் இப்ப என்ன வேணும் உனக்கு நம்ம பைக் எடுக்கலாம் முடிவு பண்ணடா அதெல்லாம் காசு இருக்குறவங்க முடிவு பண்றது ஏய் அது இல்லாமல வருவாங்க என்னடா நீ ரொம்ப தான் பண்ற மச்சான் எதுல எடுக்கலாம் சூப்பரா இருக்கும் அது நீ தான் முடிவு பண்ணணும் சமயம் இல்லது மச்சான் டெஸ்ட் ஆகி கொடுறா செக்யூரிட்டி டேய் மணி ஆகுதுடா வண்டி ஆகுறா டேய் சட்டை கேட்றா நீ என்ன வந்த? நீ எதை கேடலாம் குடுத்துறப்பண்டா? நீ யா ஃபிகரே உஷார் பண்ணல? ஐயோ, இவ்ளோ பெட்டலா? ப்ரோ. ஹலோ. கிண்டல் பண்ணாதீங்க. ஓகே ஓகே கூல். அப்புறம் என்னாச்சு? சொல்ல முடியாது போங்க. சரி, சாரி சொல்லுங்க. இல்ல போங்க சொல்ல முடியாது கிண்டல் பண்றீங்க சாரி சொல்லுங்க சிரிக்க மாட்டேன் சொல்லுங்க இல்ல நீங்க சிரிக்கறீங்க சாரி சிரிக்க மாட்டேன் சொல்லுங்க ஏண்டா ரூமுக்குள்ள வந்த ஒரு ரூம் நீ ரூம்ல கிடையாது போய் வேலையை பாருங்க டேய் என்னடா பிரச்சனை உனக்கு உங்க அப்பனுக்கும் எப்ப பாரு ரெண்டு பேரும் நோய் நைன் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க நாங்களும் வயசு கண்டோம்ல என்னடா சொல்ற ஒண்ணும் புரியல நான் உனக்கிட்ட நீ ஒரு பதில் சொல்ற நான் சொன்னதை அப்படியே போய் அவர்ட்ட சொல்லு அவருக்கு புரியும் என்னாச்சு உனக்கு ஒரு மாதிரியா பேசிட்டு போறான் என்னடா உங்களுக்கு உங்க பிள்ளைக்கும் பிரச்சனை எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்கீங்க புள்ளையாளி வளர்த்திருக்க நீ ஏங்க நீங்க என்னங்க அவன மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க நேத்து மாதிரி அம்மாடி சத்தமா தான் சொல்லி தொலைங்களே வாங்கி வச்ச சீடிய பாத்துடாண்டி அதுக்கு தான் தோளுக்கு மேல வளர்ந்த புள்ள இருக்கும்போது இந்த மாதிரி கருமத்தெல்லாம் வீட்ல வாங்கி வைக்காதீங்கன்னு சொன்னேன் ஏ நீ சம்பந்தமே இல்ல பேசுற நீ தான உட்கார்ந்து பாத்த சரி சரி வாய் மூடுங்க அக்கம் பக்கத்துல கேட்டாங்கன்னா காரி மூஞ்சி வலி துப்புவாங்க முதல்ல அந்த கேசட்லாம் எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில போட்டு எரிச்சிருங்க இனிமே வாங்கிட்டு வராதீங்க இதுக்குதான் கால காலத்துல கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்றேன் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது நாளைக்கு அவனுக்கு ஒரு பொண்ணை பாக்குறோம் இனிமே வாங்கிட்டு வந்தீங்க உங்களையும் சேர்த்து கொளுத்திடுவேன் கொளுத்திடுவியா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் என்ன பாக்குறீங்க இவங்களுக்கு ஒரு பக்கம் மீசையும் தடையும் இல்லன்னா எங்க ஊர்ல குட்டியம்மா யாரும் பாக்க சட்டம் மீறி நீங்க பாத்துட்டானுங்க அதாங்க அண்ணன் ஒரு பக்கம் மீசையும் தடையும் எடுத்துட்டாரு நீங்க பாக்கலாம் நீங்க மாப்பிள்ளையாச்சே வாங்க அண்ணே குட்டியம்மா பாக்க மாப்பிள்ள வீட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க இந்த சம்பந்தம் மட்டும் செட் ஆகல மவனை போன் தலையில தான் ஐயோ மவனை ஓடிச்சு பத்தியா அது சிக்கவே மாட்டேந்த பாத்துக்கலாம்ப்பா பாத்துக்கலாம் முடிச்சிடலாம்ப்பா முடிச்சிடலாம் ஆளை பாரு கண்ணை நோண்டி இருக்கணும் வாங்க 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 Thank you.
வேண்டாம் மாவனே, பொண்ணு ரொம்ப பெரிய இடம் போலடா. பொண்ணை பொத்தி பொத்தி வளர்த்துருக்காங்க, நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்தான். மாப்பிள்ள தம்பி என்ன சொல்றாரு? தம்பி பொண்ணை பார்க்காமலே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. மாப்பிள்ள தம்பிக்கு பார்க்காமலே பிடிச்சிருக்குன்னா பார்த்தா அவ்வளவுதான் போலயே, உடனே தாலி கட்டுவார் போல இருக்கு. சீக்கிரம் பொண்ணு வர சொல்லுவோம். இருடா அவசரப்படாதரா, அவங்க காதுல விழுந்துச்சுன்னா நம்மள வீக்கன் தப்பா நினைச்சுப்பாங்க. அம்மாவும் பையனும் மசம் மசம் பேசிருந்தா எப்படி? பொண்ணு வர சொல்லுங்க. அவங்களே பார்த்தா கரெக்ட் பாக்குறான் பாரு. குட்டிமா குட்டிமா, ஐயோ ஐயோ, என் கண்ணே பட்டும் போல இருக்கே. கண்ணு மூடிடுவேன். இது நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அழகு அழகு, அப்படி ஒரு அழகு. ஐயோ என் கண்ணே பட்டுறோம்ல. இல்ல என்னப்பா? குட்டிமா எல்லாரும் டீ எடுத்துருவோமா? வேணாவா? நீதான் வேணாம் சொல்லிட்டீங்க, கலராவது குடிங்க. குடிங்க மாப்ள. என்ன இப்ப போன் பண்றா? ஹலோ அண்ணே, கொஞ்சம் லைன்ல இரு, நான் பெரிய அண்ணனுக்கு அடிக்கிறேன். சரிம்மா. ஹலோ அண்ணா, லைன்ல இருங்க அண்ணா, நான் கான்ஃபரன்ஸ் போடுறேன். சொல்லுமா. ஹலோ அண்ணா, மூணு பேரும் லைன்ல இருக்கீங்களா? இருக்கோமா அண்ணே. என் அழகுக்கும் என் ஸ்டைலுக்கும் இவெல்லாம் செட்டே ஆக மாட்டேன்னு எனக்கு அவனை பிடிக்கலண்ணே. என்னம்மா சொல்ற? உனக்கு ஒரு நல்லது நடந்தா எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். சரிண்ணா. அண்ணே எனக்கு மாப்பிள்ள கூட தனியா பேசணும். வைக்கிறேன். என்ன பண்றாருங்க இந்த 3 இடியட்ஸ்? தம்பி ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. தங்கச்சி வேணாம் சொல்லிட்டாங்களா சார்? உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும்னு சொல்றாப்ல. தனியா பேசணுமா? எங்கூட ஓடி போறது ஹெல்ப்புக்கு பாடோ. நீங்க பேசணும்னு கூப்பிட்டீங்க, பட் நான் பேசிக்கிறேன். நீங்க இருக்கிற அழகுக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் எந்த விதத்திலையும் நான் பொருத்தமானவன் கிடையாது. என்ன விட அழகான ஒருத்தர் உங்களுக்கு நிச்சயம் கிடைப்பா. நான் முடிவு பண்ணிட்டேங்க. என்ன? நான் உங்களுக்கு வாழ்க்கை தரதான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்க. நீங்க இருக்கிற நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க இருக்கிற அழகுக்கு நான் செட் ஆக மாட்டேன். நான் தான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. எனக்கு எப்படி பண்ணு எனக்கு மட்டும் தான் தெரியும். போய் போய் இந்த மூஞ்ச பாத்துல மீசைய வர பாதி வச்சு நிக்கிறாங்க. திருச்சி மாநகர மக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை, இந்த மூஞ்சிகளை நல்லா பாத்துக்கங்க. இவங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வருவாங்க. யாரும் மறந்து பொண்ணு கொடுத்துடாதீங்க. அப்படி அதே மீறி பொண்ணு கொடுத்தீங்க, பொண்ணு கொடுத்தவங்க தலையையும் வெட்டுவேன், தாலி கட்டுறவங்க தலையையும் வெட்டுவேன். ஆமா, உன் பையனுக்கு பொண்ணு பார்க்க போனியே, என்னாச்சு?
போய் போய் இந்த மாதிரி பொண்ணையா பாப்ப? பாக்க நல்லா தான இருக்கான் பையன். நல்ல பொண்ணா பார்க்கலாம்ல. அவன் கேக்குற மாதிரி பொண்ண நான் பார்க்கணும்னா சமந்தா வீட்டுக்கும் தமனா வீட்டுக்கும் நடையாதான் நடக்கணும். பசங்க பொண்ணுங்க அழகா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது சகஜம் தானே? இதுல உனக்கு என்ன சங்கடம் சொல்லு. எனக்கு என்ன சங்கடமா? சங்கடம் இருக்காதா பின்ன? சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அவ முந்தல முடிஞ்சு வச்சுக்கிறாளுங்க. அப்புறம் அப்பா அம்மா மறந்துட்டு அவ பேச்ச கேட்டு பின்னாடியே போயிடுறானுங்க. அப்புறம் சங்கடப்படுறது நீயா நானா? அட்வைஸ் பண்றதும் ஆறுதல் சொல்றதும் ரொம்பதான் ஈஸிமா. உன் பொண்ணு மட்டும் என்ன பண்ணிட்டு போனா? இதே தானே பண்ணிட்டு போனா? எதுக்கு என் பொண்ணை எடுக்கிற? அது அவ சாமர்த்தியம். உன் பொண்ணு மட்டும் இல்லம்மா, ஊர்ல இருக்க எல்லா பொண்ணும் இதே சாமர்த்தியத்துல தான் இருக்காங்க வந்துட்டா பேசுறதுக்கு. வருவாடி உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு என்ன ஒருத்தி? புரோக்கர் பொண்ணு பார்க்க சொன்னால அதெல்லாம் முடியாதுரா. எங்க வாங்க எங்க, அந்த பொண்ணு பார்க்க நல்லா அழகா செக்கச்சேவேல்னு குலோப் ஜாம் மாதிரி இருக்காளாங்க. இவன் மட்டும் வந்து அந்த பொண்ணை பார்த்தான் வைங்க, கட்டாயம் கல்யாணத்துக்கு ஒத்துப்பான். அப்புறம் நம்ம நிலைமை அதோ கதிதான். நம்மளுக்கு இருக்கிறது கருவேப்பிலை குத்து மாதிரி ஒரே ஒரு பிள்ளைங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டேய் உன்னால நாங்கள் அசிங்கப்படுத்தலாம் போதாதாடா. ஜீப்ல ஏத்தி ரோட் ரோடா? அப்பா நினைச்சாலே ஐயோ. இத பாரு, எங்களுக்கு பிடிச்ச பொண்ணு தான் பார்ப்போம், அவளுக்கு தான் நீ தாலி கட்டணும். சாரிம்மா. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன்? சம்பந்தமே இல்லம்மா, அவள்கிட்ட பேசியிருக்கேன். என்கிட்ட பேசுற போதில்ல. டோ நீ மொக்க கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை சீரழிச்ச மாதிரி என்னால முடியாது. போயா. ஏண்டா பெத்த தாயே மொத்தன்னு சொல்றியாடா? அதான் முதல்ல சாரி சொல்லிட்டல, அப்புறம் என்ன? அப்ப நீ முதல்ல சாரி சொன்னது என்ன இப்படி அசிங்கப்படுத்ததானா? ஏங்க என்னங்க இவன் இப்படி சொல்றா? நீங்க இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னால தான் சொல்ல முடியல, அவனா சொல்லிட்டு போடுமே. என்னது இல்ல அவனை என்னால சொல்ல முடியல. டேய் உன் கூட பொண்ணு பார்க்க வரவே மாட்டேன்டா. இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. அம்மா போய் மொக்கன்னு சொல்லிட்டல, இனிமே உனக்கு கல்யாணம் நடக்காதுடா. அப்பா நல்லவன் பெருமையா பேசணும். மணி 9 மாப்பிள்ள வீட்டுக்கு வர்றாங்க. பிறந்தது லேட்டு, ஸ்கூலுக்கு போறது லேட்டு, காலேஜுக்கு போறது லேட்டு, இப்ப மாமியார் வீட்டுக்கு அனுப்பலாம்னா அதுக்கும் லேட்டோ. கொஞ்சம் தெரியாம விழுந்துட்டேனே இந்த குடும்பத்துல. சரியான நாடக குடும்பம். வந்துட்டாங்களே, வாங்க 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 வாங்க. வணக்கம். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பொண்ணு கொடுத்தவங்க தலையையும் வெட்டுவேன், தாலி கட்டுறவன் தலையையும் வெட்டுவேன். தம்பி உங்களுக்கு என்ன வேணும்? பொண்ணு பார்க்க வந்தோம். பொண்ணா? அப்படியெல்லாம் இங்க ஒண்ணு இல்லையே. கே ஆர் சீனிவாசல் நீங்க தானே? லேதப்பா, என்டி ராமராவ் கார் இல்லு. நைனா நேனு ரெடி. நைனா நீ உள்ள படி.
சார் இந்த பொண்ணு இந்த பொண்ணு தான். இது பொண்ணு இல்லப்பா. பொண்ணு இல்லையா? பேய். எங்க வீட்டு பிள்ளை? நல்லவனுக்கு நல்லவன். லேட்டஸ்ட் ஸ்டாப். அண்ணன் ஒரு சிங்கம், அண்ணன் ஒரு புலி. அசரா புலி. சு, அதெல்லாம் ஏன் பேசுற? அண்ணன் ஒரு பரதேசி, அண்ணன் ஒரு புறம்போக்கு. உனக்கு பொண்ணு கொடுத்த ஏன் கழுத்து போயிடும்? பொண்ணு இல்லாது மண்ணு இல்லாது போட வேண்டிய. அண்ணே, கடைசியா உன்னை சொல்லிக்கலாமா? இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? இதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா நம்பி எந்த யூஸ் இல்ல. எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ண நானே தேட ஆரம்பிச்சேன். ஹலோ. ஹலோ, நான் தான் ஆட்சியர் ஆறுமுகம் பேசுறேன். நீங்க யாரு பேசுறது? அண்ணா, நாராயணன் பேசுறேன். நாராயணனா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்தா? பேப்பர்ல பார்த்தனே. பேப்பர்ல பாத்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, சினிமா ஹீரோயின் மாதிரி எல்லாம் பொண்ணுங்க வச்சுக்கீங்களாமேனே? சினிமா நடிகையா? அதை விட மிஞ்சி போகல நம்ம கிட்ட இருக்கிற பொண்ணுகள் எல்லாம். என்ன அது மாதிரி பொண்ணு தானே கல்யாணம் பண்ண ஆசனே? பண்ணிருவோம். பொண்ணு எப்படி இருக்கணும் நாக்கியா? சும்மா செக்க செவைனு, அப்படியே மாம்பழ கலரு, அப்படி கொஞ்சமா ப்ரௌன், அப்படி ஓரமா பிளாக் மிக்ஸ் பண்ணிக்கணும். மாம்பழ கலர்ல சிகப்பு ப்ரௌனு, அதுல மிக்ஸ் பண்ண கருப்பு. அப்படிதான் அப்படிதான் வேணும். பண்ணிருவா. பண்றதானே நம்மளுடைய வேலையே. கொஞ்சம் செலவாகும். பரவாயில்லையா? பரவாயில்லண்ணே. எவ்வளவு செலவு? பரவாயில்லண்ணே. எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லையா? ஆனே. அப்ப அப்ப பணத்தோட வாங்க. சரிண்ணே, உடனே முடிச்சிருவோம் தம்பி. சூப்பர்ண்ணே. எப்ப எப்ப கிளம்புறீங்க? இப்ப கிளம்புறே. இப்ப மாமன்களா, பொண்ணா தர மாட்டீங்க? என்னடா பொண்ணு, பெரிய பொண்ணு, எல்லாருக்கும் வைக்கிறேன்டா ஆப்பு. சென்னைக்கு போறேன். சும்மா அப்படி செம்ம ஃபிகரை கல்யாணம் பண்ணுறேன். அந்த இறங்குறேன். இந்த மூஞ்சில கறிய பூசுறேன்.
உள்ள வந்து எங்களை காப்பாத்துங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடி பாத்துட்டீங்க. ஐயா ஐயா நீங்க சீக்கிரம் புறப்பட்டு வாங்கயா, நீங்க வாங்கயா ஐயா. மாரி வேணா மாரி மாரி, நான் யாருன்னு தெரியும்ல, என் மேல கை வச்சா என்ன தெரியல, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் மாரி. மாரி வேணா மாரி, விட்டு மாரி மாரி. சம்பாதிச்சது அளவுக்கு அதிகமா இருந்தா ஆதரவு இல்லாதவங்களுக்கு கூட மாரி வேணா மாரி. அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாதவனுக்கு கூட, ஆனா நீ ஆட கூடாதரா. மாரி வேணா மாரி, விட்டு மாரி மாரி. உங்க அப்பா என்ன போடுறா நாம, விட்டு மாரி மாரி. இப்ப தேடுவான்ல வர சொல்லு. ஒரு மேடர் தான் நடந்திருக்கு. மேடரை பார்த்ததுல மயக்கம் போட்டு விழுந்திருக்கான் சார். அப்புறம் என்னாச்சு? நம்ம ஆளுங்க ரெண்டு பாடி நினைச்சு மார்ச்சரி தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் மார்ச்சரியில போஸ்ட்மார்டம் ஆரம்பிக்கும் போது எந்திரிச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சான் சார். அப்படியா? என்னடாச்சு? நீ ஒருத்தான் இருக்க, அப்புறம் எங்க போவேன்?
குட் மார்னிங் சார். என் பேர் மர்டர் கேஸ்ல விக்னேஷ் சிங்கம் தான் சார். நீ என்ன மச்சம் பண்றவள? கொலைய பாத்துட்டா? கொலை செஞ்சிட்டியா? டேய் பாத்தண்டா செய்யல உன்ன மச்சான். உனக்கு எதாவது கேட்டாங்க சொல்லி தொலைச்சிட போற, அப்புறம் கோர்ட்டு கேஸ் எல்லாம் அலைய முடியாது, பார்த்தா கூட பாக்கலன்னு சொல்லிரு. டேய் கொன்றுவானுங்கடா. ஏய் கொலையை பார்த்தேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, கொலை செஞ்சவன் சும்மா மாட்டான், கொன்றுவான். சரி நான் வரட்டுமா? யோசிச்சு பேசு, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வா, வெளியே மீட் பண்ணலாம். டேய் இருடா சீக்கிரம் வரலாம். வெளியே என்ன சார்? செஞ்சது யாருன்னு உனக்கு தெரியாது. அப்போ அந்த கொலைய செஞ்சது நீதானே? கரெக்டா? ஆமா சார். இல்ல சார், இல்ல சார், நான் இல்ல சார். அப்போ அந்த கொலைய செஞ்சது யாரு? எனக்கு தெரியாது சார். சரி நீ போலாம். வாழ்க்கை அதுக்கு ஒரு அழகான வைஃப் ஒன்றும் இல்லை. அதுக்கு நான் தான் கிடச்சேனா? எனக்கு இன்னும் விட்டா யாரா இருக்கா? நானே இன்னொருத்த கூட ஸ்டே பண்ணியிருக்கேன்டா. இதில் நீ வரையா? அதனால மச்சான் இதை பாரு, இந்த வாழ்நாள் ஃபுல்லாக அல்லோலப்பட்டு அவசரப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற காசை வச்சு ஒரு நிலத்தை வாங்கி, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, ஊரில் இருக்கிற எல்லா பேங்கு வாசப்படி ஏறி இறங்கி லோனை வாங்கி, அதுக்கப்புறம் வீட்டை கட்டி அப்பாடா அப்படின்னு நடுவீட்டில் படுத்து விட்டத்தை பார்த்தா மேலே ஒரு பள்ளி. அந்த பள்ளி அவனுக்கு என்ன சொந்தமா வந்தமா? பார்த்துட்டு கண்டுக்காம விடுறது இல்லையா மச்சி? அது மாதிரி நானும் ஒரு ஓரமா இருந்துருப்பேன்டா. நானே அங்க அந்த பள்ளி மாதிரி தான் போய் விட்டுட்டு இருக்கேன். விடுமச்சான், ஒரு வீட்டில் ஒன்று ரெண்டு பள்ளி இருக்குது இல்லையா, அது மாதிரி இருந்துட்டு போறேன். சொன்னா கேள்றா, அவன் கூட நான் இருக்க முடியாதுரா. ஒருத்த என்னன்னா சம்பாதிக்கிற திமிர்ல என்னென்னவோ பண்றான், இன்னொருத்த அவனே பிரிட்டிஷ்கார மாதிரி ஃபீல் பண்ணி இங்கிலீஷ் பேச கொள்றான்டா. ஹலோ, ஆ சொல்றா. ஆ இதோ நேரில் வந்து சொல்லுண்டா. நீ எங்கே இருக்க? இதோ வரண்டா. ம், வாடா போலாம். Yesterday I tried to call your phone. Fully switched up. Why? What happened? Oh my god. Friend ra. Poor lane vandirka. Hi. Hi. Mr. Butler? Yeah. British karnuk apra English e correct ah pesara India la irukra ore aal. Hey, absolutely. I'm right. Yeah. எனக்கு தெரியும். Hey, you go this side. You come that side. I will come. Yeah, 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 yeah. Go, 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 go. What do you want? நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுவே எனக்கு போதும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? Chicken mutton. Chicken mutton. Super. This is chicken? Yeah, this is chicken. Eat.
சாப்பிட்றா. எனக்கு ஒரு ஆசை. என்ன மேன்? எப்படியாவது நானும் உங்களை மாதிரி இங்கிலீஷ் பேசணும். டோன்ட் வரி மேன், நல்லா சாப்பிடு. அப்போ சாப்பிட்டா பேசலாமா? சோ பண்ணியா? இன்னும் ஆரம்பிச்சிட்டியாடா. யூ வாண்ட் லேர்ன் இங்கிலீஷ்? ஐ வில் டீச் யூ. பட் ஒன் கண்டிஷன். ஸ்மால் எக்ஸாம் ஃபார் யூ. கோமாளி. ஏ ஃபார்? அடல் ஃபிலிம். பி ஃபார்? ஃபிலிம். சி ஃபார்? சி ஃபிலிம். டி ஃபார்? டி ஃபிலிம். வாவ்! தம்பி நாராயணா, நீ கேட்டது மாதிரியே அழகான பொண்ணு மாட்டிக்கிடுச்சு. அப்படியே போகுது மச்சான். போனை கட் பண்ணிட்டான்டா. என்ன பண்ணீங்க போனை வச்சு? என்னடா பேசுறீங்க? பொண்ணு ரெடியாண்டா, வந்து பார்க்க சொன்னாரா. ஹலோ, ஏப்பா நாராயண பேசுறது? அவனை தூங்கிட்டேனே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுனாங்கனே. ஏப்பா அவங்க கூட பழகலப்பா, ரொம்ப கெட்ட பசங்கப்பா. அண்ணே விடுங்கனே, கோச்சிக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நானா டென்ஷன் ஆகல, அவங்க தான் டென்ஷன் டென்ஷன் ஆகி போட்டாங்கப்பா. அவங்க தூயில மாட்டி போட்டாங்கயா. சரி விடுங்க, மேட்டர் வாங்கனே. என்னப்பா அவங்க மாதிரியே மேட்டர் மேட்டர் சொல்ற? ஐயோ அண்ணே, விஷயத்தை சொல்லுங்கன்னு சொன்னே நான். போயிருவாங்கப்பா. ஏப்பா ஒண்ணே மாதிரி பொண்ணு பாக்குற எவ்வளவு பேர் இருக்காங்க? சரி வாங்க வாங்க போலாம், ப்ளீஸ். சரி போலாமா, போய் அட்டன் பண்ணுவோம் போ. ஆக்சுவலி வணக்கம். வணக்கம் வர்ஜவதி. ஆக்சுவலி என்னல சார்? நான் சொல்லல, தம்பி தான் ஆக்சுவலி. ஓ கண்டப்பா மனசுலாய், கண்டப்பா மனசுலாய். ஓ இருக்கி இருக்கி, கீழ உட்காப்பா, உட்காருப்பா. ஆ நான் சாய் கொண்டு. சரி கொண்டு விட்டு வாங்க. என்ன சைக்கிள் போட்டோ வச்சுக்கிறாங்க? எங்க எங்க சைலா படம் எங்க? ஏன் அலையிறீங்க? ஏப்பா சைலா விட்டு அலையாம எப்படி பார்க்கறது? எங்க அங்க பார்க்க பண்ண? ஐயோ எல்லாம் அழகா இருக்க, நீ குடுத்து வச்சதுப்பா. விளையாடாதீங்க, லேங்க விளையாடுறது. நீ தப்பா விளையாட போற, நல்லா கிளம்புறனே. உனக்கு பொசு பொசுக்கு கோவம் வரும், சும்மா இருப்பா. தம்பி எனக்கே தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், நான் பரட்ட. நல்லா பரீங்க, நல்லா பரீங்க, நல்ல தமாஷா. ஆறுமுகம் தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தம்பி இப்ப என்ன பண்றாரு? இப்ப கல்யாணம் முடிக்க போறாரு, அப்புறம் அவர் என்ன பண்றாரு நமக்கே தெரியாது, நமக்கே இருக்காது. ஓ தமாசா தமாசா தமாசா. நான் என்னோட பொண்ணு தங்க போல பாத்துக்கிட்டேன். அப்பா நீ யாரு உரசு பாத்துக்கப்பா. சாய் எடுத்து. எங்கனு உண்டு? தம்பிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆறுமுகம் அது எந்த வைஃப் ஆகும்? ஆறுமுகம் எந்த மகளை கல்யாணம் செய்யணும்னா மூணு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? கண்டிஷன் நம்பர் 1, மண்ட மேல கொண்ட வைக்க. இரண்டாவது கண்டிஷன். கண்டிஷன் நம்பர் 2, எந்த ஒரு வைஃபையும் அது வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ. ஆறுமுகம் எந்த வைஃபை நல்லா பாத்துக்கணும் ஞா பர்ஞ்சது. கண்டிஷன் நம்பர் 3, என்னோட மகளை கல்யாணம் கட்டும் முன்பே தனியே ஒரு 5 மினிட். உனக்கு எங்கேயே பச்சை இருக்குடா.
மண்ணுக்கு என்ன பண்றது? ஐயோ, ஏகதேசம் 700 வரையின சகோதரிமா கடலில் நின்னும் மீன் கிட்டாதே ஒரு காட்சி. என்ன பொண்ணு நோக்க வந்ததோ இல்ல டிவி நோக்க வந்ததோ? ஆக்சுவலி அச்சன் நமக்கு கொடுத்ததோ 5 மினிட்டு, அதுல 2 மினிட்ஸ் டிவிக்கே போயாச்சு, பேலன்ஸ் 3 மினிட்ஸ் உண்டு. அந்த பேர் என்ன? நல்ல பேர். எந்த பேர் என்ன தெரியுமா? ஓமன குட்டி. அது எங்க ஸ்கூல்ல விளிக்கின்ற பேரா? எங்க அப்பா என்ன செல்லமா விளிக்கின்றது. சூச்சு. எந்த பேர் சிறிதா இருக்குன்னு பாக்குறியா? சுழி எந்த வேலை செய்து? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எந்த ஜோலிக்கும் போக கூடாது. கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. ஆக்சுவலி நீங்க குளிக்கும் போது தலைக்கு மட்டும் எண்ணெய் வச்சுப்பீங்களா இல்ல ஃபுல் பாடி வச்சுப்பீங்களா? ஏன் கேக்குறீங்க? ஆக்சுவலி நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல் பாடி வச்சுக்கணும். ஹலோ, நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஆக்சுவலி ஃபுல் டைம் ஸ்பா, பார்ட் டைம் நோ வர்க். ஆக்சுவலி 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு தெரியுமா? என்னது? ஆக்சுவலியா? ஆக்சுவலி என்ன சொன்ன? ஆக்சுவலி ஆக்சுவலியா? ஆக்சுவலியா? ஆக்சுவலி. ஐயோ நாராயணா, உனக்கு 15,000 வாங்கிட்டு வா. மண்டமேல கொண்ட வச்சா சூப்பரா இருக்காது நாராயணி? வச்சா சூப்பரா இருக்கும்டா. பிஃபோர் பாத்திங் டேக் ஆயில் ஒன்லி ஹெட் ஆர் ஃபுல் பாடி. நோ 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 டாக்டர் கிட் மீ டாக்டர் ஐயோ பண்ணி டாக் பண்ற போற மூணே. ஏய் என்ன சிரிக்கிறீங்க? பொண்ணு தேடி புரோக்கருக்கும் மேட்ரிமோனிக்கும் காசை கொடுத்து வேஸ்ட் பண்றான் மச்சான். இவன் ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாமே இருக்குடா. அப்படின்னா ஃபேஸ்புக்னா இப்படி இருக்கும் மச்சான். டே பட்லர், டே பட்லர், பட்லர் எப்படா ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது? ஏய், அதுக்கெல்லாம் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர், ஆண்ட்ராய்ட் ஜெலிஃபின் ஃபோன், அதெல்லாம் உனக்கு எதுவுமே இல்லைடா. நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டடா. கோ டு ஸ்லீப், டோன்ட் டிஸ்டர்ப் மீ.
போட மாட்டியா? என்ன பண்ணா வழிக்கு வரும்னு எனக்கு தெரியும்டி. இப்ப பாரு. இந்த ராத்திரி எங்க போய் போட்டோ எடுக்கிறது? ப்ரொஃபைல் பிக்சர் எடுத்தாகணுமே. ஹலோ ஹலோ, ஸ்டுடியோக்காரங்களா? ஆமா, உங்க ஸ்டுடியோ வாசல தான் பேசுறேன் சார். கொஞ்சம் அஞ்சனா கிளம்பி வாங்க சார். என்னாச்சு? ஐயோ சார் சொல்றேன், சீக்கிரம் கிளம்பி வாங்க. என்னையாச்சு? எவன் தெரியல, ஸ்டுடியோ கூப்பிடுறான். நீயா ஃபோன் பண்ண? ஆமாங்க, நல்லா ஃபோன் பண்ணேன். எல்லாமே நல்லா தானே இருக்கு? ஆ, எல்லாம் நல்லா தான் இருக்குது. அப்போ எதுக்கு ஃபோன் பண்ண? ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுக்கிற நேரமையா இது? அண்ணா, என் வாழ்க்கை பிரச்சனை, ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கண்ணே. உன் வாழ்க்கை பிரச்சனைக்கு என் வாழ்க்கையோட வளரையா? இப்போ தான் கைக்கூடி வந்தது, காரியத்தை கெடுத்துட்டியா? கொஞ்சம் சரியில்லடா. டூ மச் டார்ச்சரிங் மீ. கெட் அவுட். எப்படியாவது இன்னைக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வீட்டுக்கு போக கூடாது. அண்ணே, உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கானே? என்னது? அதானே ஃபேஸ்புக். டீ கடையிலேயே அக்கௌண்ட் இல்லை போப்பா. அப்படியாடா? சரி, நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், ஈவினிங் ஃபேஸ்புக்கில் மீட் பண்ணலாம். ஓகேவா? பாய். தம்பி டேய், என்ன நீ வேணா இங்கே வா. தம்பி, உனக்கு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்குதா? ஐ ஹவ் ஃபோர் அக்கௌண்ட்ஸ். நாலு அக்கௌண்டா? உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? அக்கௌண்டண்டாக இருக்காரு. உனக்கு என்ன அக்கௌண்டண்டா? அதான் நாலு அக்கௌண்ட் வச்சுக்கிறேன். சரி, எனக்கு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவியா? அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும், பரவாயில்லையா? ப்ளீஸ்டா, எவ்வளோ செலவாகலாம் பரவாயில்லடா. வந்துட்டேப்பா, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். சரி தம்பி, ப்ளீஸ் அவன் காலை கூட விழுந்தா. ஐயோ என்னப்பா, காலெல்லாம் விழுந்த? ப்ளீஸ்டா தம்பி, ஓப்பன் பண்ணி கொடுறேன். நான் தான் சொல்லிட்டு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு. பார்த்தா பாவமாக இருக்கு. சரி வா. இவங்க கையில் தான் இன்னைக்கு ஃபேஸ்புக்கே இருக்குது. இவங்க நினச்சா தான் உனக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணி தர முடியும். மேட் பீன் வெரி ஃபேமஸ் யூனோ. இது கூட தெரியாமல் உனக்கு என்ன தான் தெரியும்? நம்மளால
அதுக்கு இவங்கள்ட்ட இருந்து ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும். வெயிட்டா. வெல்கம் டு மேட்வின் கேஃபே சார், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? இவருக்கு ஃபேஸ்புக் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். ஓ, எனக்கு ஏற்கனவே வயிறு ஃபுல்லாக இருக்கு, ஆனாலும் எனக்கு ஒரு ஐரிஷ் காஃபி. ஓகே சார், எனிதிங் எல்ஸ் சார்? உனக்கு ஏதாச்சும் வேணுமாப்பா? இல்லை, எனக்கு மட்டும் ஒரு ஐரிஷ் காஃபி. யுவர் ஆர்டர் வில் பி சூன் சார். கையில இருந்த காசு காலியாச்சுடா, நீ மட்டும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்க. நான் என்ன பண்ண போறேன் பாரு. Favorites, trying to grab up attention, so I'm always online. Like I say, it's stuck a page, fuck all the time. Wanna play a game or poke me first, I'm never done. You can find me everywhere, you're trapped or you can never run. I could be your fantasy or you could be my baby queen. I could be your melody or you could be my symphony. Facebook, I wanna girlfriend. Facebook, I wanna be a friend. Facebook, I always on the net side. Facebook, I tied up in night. Face to face, chatting illa pore. F don't kill, say the jury.
சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், எந்த மாதிரி மொபைல் சார் பார்க்குறீங்க? ஃபோனில் இப்படி இருக்குங்களா? இப்படி இப்படின்னா எப்படி சார்? ஃபோனில் அண்ட்ராய்டு இருக்கிற மாதிரி சார். ஃபோனில் எப்படி சார் அண்ட்ராய்டு போட முடியும்? அண்ட்ராய்டுக்குள்ளே தான் சார் ஃபோனை போட முடியும். அது இல்லை, ஆனால் இல்லை, ஜல்லி பின்லாம் போட்டு அண்ட்ராய்டுக்குள்ளே ஜல்லி பின்லாம் போட்டால் குத்து சார். என்ன சார் நீங்கள் எப்படி சொல்றது? பொண்ணுங்க கூட எல்லாம் பொண்ணுங்க கூடியா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. வேற என்ன சார்? பொண்ணுங்க எல்லாம் சாட் பண்ணுவாங்களா Facebook சார்? நீங்க ஆண்ட்ராய்டு ஜெலிபின் தான கேக்குறீங்க? ஆ அதே 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 சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே நீங்க ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே சார். அத விட அட்வான்ஸ் மாடல் நிறைய வந்துச்சு சார். இந்தாங்க இத பாருங்கல. இதுல Facebook இருக்கா சார்? இதுல சார் Facebook, Twitter, Instagram னு நீங்க கேட்ட எல்லாமே இதுல இருக்கு சார். குடு 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 குடு. நீ வாடாங்க. இதான் பச்சை மூஞ்சி மாதிரி என்னமோ கேட்டான்டா. வேற எது கேட்டான? சொல்டாடா இங்க பாத்தடா. வாட்ஸ்அப் இல்லது? வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அப்படினா அடுத்து என்ன? அடுத்து என்னடா? பிளான் பண்றாலும் காய்ச்சமோ? பிளான் பண்றாலும் காய்ச்சமோ? என்ன பண்ற பர்ற? எனக்கு அசிங்கப்படுத்தாதீங்க, வாங்க. ஏய் வாடங்க வாடங்க வாடங்கறல்ல
சும்மா சொல்ற செம்ம சப்பையா இருக்கீங்கண்ணா. இப்ப சொல்ற என் பொண்டடி எப்படிங்கிற செம்ம ஃபிகர்ண்ணா. பத்தல்ல இந்த மாதிரி ஒரு ஃபிகர் உசார் பண்றதுக்கு நான் பல்டி அடிச்சிருப்பேன். ஆனா நீ நடானா அன்னைக்கே தெரியாத காத்து வழியா வந்து கம்ப்யூட்டர்ல பொந்து நீ என் பொண்டாட்டி உசார் பண்ணுவ. நானா? ஏய் உன்னை என்ன பண்ற பாக்கடே. இனி பேஸ்புக்ல வருவியா? இனிமே அடுத்து போடி சாட் பண்ணுவியா? பண்ணுவியா? நீ மச்சி மண்ணாங்கட்டி நீ எங்கயாவது உன்ன பார்த்தா அவ்வளவுதான் மவனே. நீ சாட் பண்ணுவியா? 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 இனி பேஸ்புக் அந்த புக் இந்த புக் நீ எங்கயாவது உங்கள பார்த்தா மறுபடியும் வருவேன். போடி. மக்களே உசாரா இருங்க. எதுக்குடா வந்தா? போ. No pain, no gain. Solve the game, Machi. Leave it. Machi, again coming back. Him. Bring him wife. De, pada. Hey, Machi. What happened? Leave, Machi. All problem, you only. அவன் அக்கௌண்ட் நீ ஓபன் பண்ற. அவன் பேர்ல நான் கிரியேட் பண்ண அக்கௌண்ட்ரா? என்ன தூங்க விட மாட்டேங்கிற மச்சான். அவன் டார்ச்சர் பண்றான்டா. அவன் ஒரு லைக் கொடுத்தாலும் தட்டி எழுப்பி காட்டுறான்டா. சுமாரா மச்சி, ஏன்டா இப்படி பண்ண? பாவண்டா அவன். எனக்கு வேற வழி தெரியல மச்சான். நான் முடிவு பண்ண மச்சான். இப்ப நான் என்ன பண்ண போறேன் மட்டும் பாடுறா. தெரியுமாடா யார் இவரு? Facebook, YouTube என்னடா சொல்றாங்க? என்ன தம்பி தினமலர் படிக்கணும்டா? ஏண்டா மச்சி நியூஸ் பேப்பர் எடிட்டரா? டேய் நாராயணா. அண்ணே மாரியண்ணே நல்லா இருக்கறடா. கை வர கால் வரன்னு எடிட் பண்ண வரா. என்னடா சொல்ற? அங்க பாரு. கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போயிருந்தேன். அப்படியே அந்த உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி இருக்கிற? ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 6 மாதம் ஆச்சுப்பா. ஒருத்தன் கூட ரிக்வஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறான். குத்த ரிக்வஸ்ட்டு கூட கேன்சல் பண்ணுறான். ஆனால் நீ குத்தப்பாரு கெத்துடா. ஆமாம், ஏன் அழுகுற? ஏய் என்னடா என்னடா ஆச்சு? ஏய் என்னடாங்க சத்தம்? நாராயணா டேய் கேட்டு நிற்கிறேன்ல, என்ன ஆச்சுன்னு சொல்றா. நாராயணா இவங்க எல்லாம் என்ன ரூம விட்டு காலி பண்ண சொல்றாங்க? ரூம காலி பண்ண சொன்னானுங்களா? நீ கமிங்டா. யாரா இவன காலி பண்ண சொன்னதே? யார் இவனா? யார் இவனோ? ஏய் நீ எடோ. ஏய் நாராயணா நீ சொல்லு, இதுல எவன் தலை உனக்கு ப்ரொஃபைல் பிக்சரா வேணும்னு? வேணானே, இவன் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே. நீ ஃப்ரெண்டுங்கற? ஆனா இவனுக்கு உன்ன ரூம காலி பண்ண சொல்றானுங்க. என்னடா சொல்ற? நடு வீட்டுல பாத்ரூம் போவேன். I am not going. Automatically going da. Narayana, selvatta. Idhula English vera. Ah.
நாராயணா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். காலையில தான் அனுஷ்காக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். ஓகே ஆயிடும். அப்படி என்ன ஈவினிங் டீட் தான் வந்துரு. அண்ணா நான் கூட மத்தியில இதுவும் ஜாலியா தான் இருக்கு. அந்த பிரச்சனைக்கு அப்புறமா நான் திரும்பவும் திருச்சிக்கே வந்துட்டேன். ஆனால் மறுபடியும் மாறி என்ன தேடி அந்த ரூமுக்கு போயிருக்காரு. அடா தம்பி எப்படி ஆகுற? ஐ அம் ஃபைன். ஆ ஐ அம் ஃபைன். என்னதே இதுவரைக்கும் நல்லா தான் இருந்தேன். இனிமேல் நாராயணா நாராயணா எங்கடா நாராயணா? ஆ எங்க எங்கடா நாராயண? ஐ டோன்ட் நோ. என்னது? ஐ டோன்ட் நோ. ஏய் உங்க கூட இருந்தமா உங்களுக்கு தெரியாம எங்கடா போவோம்? நீங்க தான் இங்க அமிச்சிக்கிறீங்க. மச்சி திஸ் பிளேஸ் நாட் குட் டா. ஐ அம் கோயிங் டு மை ரூம். பை பை see you. ஏய் எங்க போற? எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் அவன்தான். அவ இப்ப இங்க வந்தாகணும். ஏய் தூக்குங்கடா. இவனுங்களை கட்டி தொங்க விடுங்கடா. அப்போ நாராயண எங்க இருக்கானு உங்களுக்கு தெரியாது. ஏய் எங்கடா எங்கடா தெரியாது? நம்ம எங்க போனா தெரியாது. கூட இருக்கிறவன் உங்களை விட்டு போயிருக்கான். எனக்கு அவன் இங்க வரணும்டா. அப்போ இந்த மாறி மேல உங்களுக்கு பயம் இல்ல? ஒத்தனை அறிக்கை விடுறேன். அவன் என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ தெரியாது. நாராயணனோட வரணும். ஏண்டா அடிச்சுக்கிறீங்க? ஆமா உங்களை யாருக்கு நாராயணன் உங்களுக்கு தெரியும்? ஏய் உனக்கு தெரியுமா? கூட்டு வருடா. ஏய் அவுத்து வர. ஏய் இன்னும் 24 மணி நேரம் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள நீ அவனோட இங்க வர. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவனோட தான் இங்க வர்றோம். இல்லன்னு வெச்சுக்க. இவனுக்கு ரெண்டு பேரை போட்டு தள்ளிட்டு உன்னையும் மேல அமிச்சிருவேன். இது திரிசா, இது யாரு புதுசா இருக்கு? ஏங்க யாரோ கதவு தட்டாங்களே. எப்ப பாரு புக்கிய பாத்துட்டு எந்திரிச்சு போய் கதவு தரங்க. எவன்டா அவன் கதவு தட்டுறது? இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன். என் தலையெழுத்து நமிதா தானே? இளியானாவா? யாரு? இன்னும் திருந்தலையா? நாராயணா நாராயணா டேய் நாராயணா டேய் நாராயணா எங்க இருக்கண்டா? நாராயணா டேய் நாராயணா டேய் டேய் என்னடா ரெண்டு பேரும் இப்படி தூங்கிட்டு இருக்காங்க. போய் ஒரு நாள் ஆகுது. அடா பார்த்து பேசுறா. என்னடா இது? அண்ணே அண்ணே
டேய் எங்கடா போன எப்புறா இருக்க புறா எங்கடா போன போன சொல்லிட்டு போக மாட்டேன் ஒண்ணு இல்லனே வீட்டுக்கு தான் போனேன் என்ன இதெல்லாம் டேய் அவுத்துறா என்ன சொல்றா தந்துடுங்க சார் பாருங்க Jingle me die.
Only one son in my family. One father, one mother, you know? Yo, why are you so late? Mari kuda vechikitta thevilla sagavasathala edho prachinilla maatikittaangiradhu mattum ennala purinjikka mudiyadhu macha sagumbodhu soorellam podranga ரொம்ப நல்ல போலீஸ்டாங்க. ஆமாடா, ஆட்டை அறுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி கொடுக்கறது இல்லையா? அந்த மாதிரி சாகும்போது சாம்பார் சாதம் போடுறாங்களா? ஒரு பிரியாணியாவது போடலாம் சார். ஏய், வாய்மூடி சாப்பிட. வாய்மூடி எப்படி சார் சாப்பிடுறது? மாரி மேல இந்த மொத்த கேஸையும் எங்க நாலு பேர் மேலையும் போட்டு எங்களை என்கவுண்டர்ல போட்டு தள்ளதா டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணிடுச்சு. எஸ்கியூஸ் மீ சார், நீங்க தான் சுட போறீங்களா சார்? வருவாரு தலப்பாக்கட்டில தந்தூரி மாசு வருவாரு, வந்து சுடுவாரு. சாகும் போது காமெடி பண்றாருடா, சிரிக்க முடியாது சொல்லுடா. பசங்க பயந்துட்டாங்களா? ஆமாண்ண, பசங்க ரொம்ப பயந்துட்டானுங்கண்ண. அப்போ மாரி அண்ணன் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அண்ணன தெரியுமாவா? அண்ணே, மார்க்கெட் பாஸ்கர் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண இல்லைண்ண. டிபார்ட்மெண்ட்ல செம்ம வெயிட் ஆவன், நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் வர தூக்கிட்டானவன், அடுத்தது உங்களை தானே கார்னர் பண்ணுவான். அதுக்குள்ள நம்ம அவனை போட்டுனே. அவன் புள்ளைய போட்டதுக்கு பதிலு அவனை போட்டுருங்கண்டா. வருவாள்ல அர்த்தம். அண்ணா எனக்கு ஒரு ஐடியாண்ணா, ஜில்லா பார்த்தோம்ல. ஆமா, இப்போ அதுக்கு என்ன? அது போல நம்ம கூட இருக்க வந்து போலீஸ் ஆகிட்டா உங்களுக்கு தான் அரசியல்வாதோட செல்வாக்கு இருக்குல்லண்ணா. ஆமா, நீ என்ன படிச்ச? நாலாம் பட்சம்தான் இங்கேயே அவன் கூட இருக்கேன். அண்ணே, சங்க ஏதோ பெரிய படிப்பா பச்சுக்கிறானே, அவனை ஆக்கிடலண்ணே. அவனை கூப்பிட்டானே. சங்கே, சங்கே, அண்ணன் கூப்பிடாரு பார். சொல்லுங்க. ஆமா, நீ என்ன படிச்சுக்கிற? மோகன்லால் வரண்ண.
கொலை செஞ்சது யாருன்னு துருவி துருவி கேட்டீங்க. அன்னைக்கு மட்டும் நீ உண்மையை சொல்லி இருந்தேன்னு வச்சுக்க. இந்த கொலையை பண்ணது யாருன்னு தெரியுமா? தெரியும் சார். என்னதான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க சிரித்து சந்தோஷமாக இருந்தாலும் மறுபடியும் நான் அவங்க கூட இருக்கிறத அவங்க விரும்பலை. அதனால் நான் சென்னை விட்டு வந்துட்டேன். திரும்பவும் சென்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்பதான் மாரியண்ணா. ஏய் நாராயணா, எப்படி இருக்கீங்க? எப்படிடா இருக்கிற? ஆமா, என்னடா இது கெட்டப்லாம் சேஞ்சு? என்ன இது? விட்டு குத்து கத்தி ரத்தம், போர் அடிச்சு போச்சு நாராயணா. அதான் மக்களோட மக்களா வாழலான்னு ஆசைப்பட்டேன். நானும் மாறிட்டேன், என் தொழிலையும் மாத்திட்டேன். இப்ப என்ன பண்றீங்க சார்? இங்க மிஸ்டர் வீரபாபுங்கிறது. நான் தான். என்ன சார், ஐடிஎஃப்சி பேங்க்ல இருந்து வரோம், லோன் வாங்கினீல, ஏன் சார் ரீபேமெண்ட் பண்ணல? என்ன காலங்காத்தால லோனு கிணு அதெல்லாம் கட்ட முடியாது போயா? சார், நீங்க வாங்கின லோனை நீங்க தானே சார் கட்டி ஆகணும். கட்ட முடியாது போயான்றல்ல. இதெல்லாம் போக முடியாது சார். சொல்லிட்டே இருக்கேன், அடிங்க போக மாட்டேன். நீ எறா. மிஸ்டர் கோவிந்தன், சரோஜா. லோன் ரெக்கவரி. அனுஷ்காக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்களே, என்னாச்சு? அட நீ வேறப்பா, நான் பார்த்த வரைக்கும் கொடுத்த ரிக்வெஸ்ட் எல்லாம் பெண்டிங்ல தான் இருக்கு. நீ கூட அன்சிகாக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தல, என்னாச்சு? நாராயணன், அன்சிகா வருவாங்க, நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, நான் தான் அன்சிகா. அன்சிகா, சாரி, நான் நாராயணன் இல்ல, அப்ப ராமநாராயணன். ஸ்விஸ் பேங்க்ல கூட ஈஸியா அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடலாம், ஆனா ஃபேஸ்புக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றது ரொம்ப கஷ்டம், அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். ஓகே, பண்ணிடலாம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஐயோ, ஹலோ. ஓ சாரி, தூங்கிட்டேன். சாரி. என்ன தூங்கிட்டீங்களா? சாரி. ஏங்க அழுவுறீங்க? நானே உங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றேன்னு சொன்னேன்ல. ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ்? எத்தனை தடவை சொல்றது? இது பாருங்க, இப்படி ஓபன் பண்ணி கொடுங்க. என் ஃபேஸ்புக் பாஸ்வேர்ட் மறந்துட்டேங்க. முன்னால அந்த பையனுக்கு ஃபோன் பண்றேங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கறாங்க. ப்ளீஸ் ஓபன் பண்ணி கொடுங்க. வந்துட்டு போறா? நீ அழுவுற? இப்ப சொல்ல போறே இல்லையா? சொல்லு. சொல்றேன், உட்கார். சொல்லு. சொல்றேன், பட் அதுக்கு முன்னாடி ஒரு சாங் போய்க்கலாம். சாங்கா? ம், கேளு, நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் வேறு மாதிரி.
இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி ஆகணும். ஐயா வாங்க உட்காருங்க. ஐ வில் கால் யூ லேட். சொல்லுங்க ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஐயா. ஐ திங்க் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அந்த மாத்திரையெல்லாம் எடுங்க. இது வரைக்கும் சரியா சாப்பிட்டீங்க இல்லையா? ஓகே, இதுக்கு மேல இது உங்களுக்கு தேவைப்படாது. குட் மார்னிங் ஜோடி மேட்ரிமோனி. யா டெல் மீ ஐடி நம்பர். சார் இன்னும் உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல? எக்ஸ்கியூஸ் மீ, சாக்லேட் ப்ளீஸ். கண்ணா கண்ணா பின்னா, ஏ கண்ணா கண்ணா பின்னா, கண்ணா கண்ணா பின்னா, ஏ